சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய ஆய்வு பகுதியில் உருமாறிய கொரோனா மேலும் எங்கெல்லாம் பரவி இருக்கின்றது, இதன் புதிய அப்டேட் என்ன, தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இவை பற்றி இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பிரிட்டனில் வேகமாக பரவிருக்கின்ற கொரோனா வைரஸ் புதிய வகை தெரிவு பழைய வைரஸ் போல் இல்லாமல் 40 வயதுடையவர்களை வேகமாகவும் வலுவாகவும் தாக்கி வருவதாக லண்டன் கிங்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் கோருகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் புதிய நோய் தொற்று முந்தைய கொரோனா வைரஸை விட அதிவேகத்தில் பரவக்கூடும் என்ற உயர் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவே பிரிட்டன் மருத்துவ வல்லுநர்கள் கோரியிருக்கின்றார்கள். அத்துடன் பிரிட்டனில் தற்போது வேகமாக பரவிருக்கின்ற கொரோனாவின் புதிய திரிவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஒரே நாளில் மட்டும் 39,000 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரத்தில் 350 உயிரிழப்புகள் சம்பவித்திருக்கின்றது. பிரிட்டனை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலும் உருமாறி வருகின்ற புதிய வகை கொரோனா வைரஸின் முதல் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய வகை வைரஸ் மிகவும் வேகமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் என்று வைரஸ் நிபுணர்கள் கணித்திருக்கின்ற நிலையில் இது பிரான்சில் பரவ தொடங்கியுள்ளது. இது அந்த நாட்டு மக்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அத்துடன் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த வகை வைரஸ் மிக வேகமாக பரவி வருகின்றது. டென்மார்க், நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் இதுபோன்று 9 பேர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த புதிய கொரோனா திரிவு வேகமாக பரவுகின்ற தன்மை வாய்ந்ததாக அறியப்படுகின்றது. இந்த திரிப்பு வலிமையானதாக உள்ளது. பொதுவாக வைரஸ் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த புதிய திரிப்பு ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வேகமாகவும் வலுவாகவும் பரவுகின்றது. அதனால்தான் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மருத்துவமனையில் புதிய நோயாளிகளின் சேர்க்கையை சமாளிக்கும் அளவுக்கு போதுமான மருத்துவ ஊழியர்கள் இல்லையென்றே பிரிட்டனின் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். 3 பேர் பார்க்கும் வேலையை ஒருவரே செய்ய வேண்டிய நிலை நிலவுவதாக கூறுகின்றார்கள். 10 நோயாளிகளை கையாளும் போது எதிர்கொள்ளும் வைரஸ் ஆபத்துக்களை விட அதிக எண்ணிக்கையிலான வைரஸ் பாதித்த நோயாளிகளை ஒரே நேரத்தில் அணுகுவதால் எதிர்காலத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கும் இந்த புதிய திரிவு கொரோனா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் நிலவுவதாக பிரிட்டன் மருத்துவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அநேகமாக ஒரு வாரத்திலோ 2 வாரங்களிலோ மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் இந்த புதிய திரிவு கொரோனா பாதிப்பு ஏற்படலாம் என்றும் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அப்படியொரு சூழல் தொடர்ந்தால் பாதிக்கப்படுகின்ற நோயாளிகளை கவனிக்க மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை பிரிட்டனில் ஏற்படும் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. இது பிரிட்டனுக்கு மாத்திரமல்ல ஏனைய நாடுகளுக்கும் பொருந்தும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதுவரை தாங்கள் பார்த்துள்ள நோயாளிகளில் வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டு வருகின்ற கால நேரம் தள்ளிப்போவதாக அறியவில்லை. கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு வழங்கும் அதே மருத்துவ நடைமுறைகளைத்தான் இப்போதும் கடைபிடிப்பதாகவே பிரிட்டன் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் பழைய கொரோனா வைரஸ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை எளிதாக பாதித்து வந்தது. இந்த புதிய திரிப்பு கொரோனா 40 வயதளவில் இருப்பவர்களை கூட எளிதாக தாக்குகின்றது. வைரஸ் பாதிப்பு தீவிரமானால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட நிலையும் ஏற்படலாம். கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் வலிமை எப்படி இருக்கின்றது என்பது 3-4 வாரங்களுக்கு பிறகுதான் தெரியவரும். ஏதேனும் நாள்பட்ட பக்க விளைவுகள் வருமா என்பதை பிறகுதான் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் அறிவார்கள். அதற்கிடையில் வைரஸ் தாக்கம் மேலும் பரவி மக்கள் மத்தியில் ஆபத்தை ஏற்படுத்தப் போவதாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பிரிட்டன் மருத்துவர்கள். இதற்கிடையில் தான் கொரோனா தடுப்பூசிகளான ஃபைசர் மற்றும் மொடர்னா அமெரிக்காவில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மொடர்னா நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி 94.5% செயல்திறனை கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஃபைசர் தடுப்பு மருந்தை தொடர்ந்து கடந்த வாரம் முதல் மொடர்னா தடுப்பூசி பொதுமக்களுக்கு அமெரிக்காவில் செலுத்தப்பட்டு வருகின்றது. அதே சமயம் ஃபைசர் மருந்தால் சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுவதாக அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் மொடர்னா தடுப்பூசியாலும் பக்க விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவில் முதல் முறையாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டனைச் சேர்ந்த புற்றுநோயால் சிகிச்சை நிபுணர் ஒருவருக்கு மொடர்னா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மொடர்னா மருந்தை எடுத்துக்கொண்டதுமே அவருக்கு உடலில் கடுமையான விளைவுகள் ஏற்பட்டதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் கூறுகின்றது. மயக்கம், இதய படபடப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டதால் மருத்துவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. முன்னதாக இங்கிலாந்தில் பரவி வருகின்ற உருமாற்றமடைந்த கொரோனா புதிய வைரஸ் தங்களது தடுப்பூசியால் கட்டுப்படுத்த முடியும் என்று மொடர்னா நிறுவனம் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உலகை வாட்டி வதைத்து வந்த கொரோனா வைரஸின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் தடுப்பூசி மருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தால் இந்த வைரஸ் தொற்றுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று உலக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்நிலையில் தான் பிரிட்டனில் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் பரவ தொடங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அடுத்து என்ன செய்வதென்ற குழப்பமும் பீதியும் மக்கள் மனங்களில் மாத்திரமல்லாமல் மருத்துவ உலகத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய சூழலில் கொரோனா வைரஸ் மற்றும்
புதிய திரிபுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் கடைபிடிப்பதே சிறந்த வழி என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக் கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.